ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன சமைக்கலாம். இன்னைக்கு ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி தயாரிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அதே அளவு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கெட்டு போன பூண்டெல்லாம் இருந்துச்சுன்னா இது கூட சேர்க்காதீங்க, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டும் சமமாக ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை நம்ம மாற்றிக்கிடலாம். இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம். நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே நம்ம உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்க்கறதுனால பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அரைச்சாச்சு பாருங்கள், சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம 1 மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதோட நிறமும் சுவையும் மாறாது. நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு கூட கொடுத்து விடலாம். பசங்கள்லாம் இப்போ வெளியூரில் தங்கி படிப்பாங்க, ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இது போல் செஞ்சு கொடுத்து விடலாம். இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிடலாம். கண்ணாடி பாட்டிலில் வைக்கும்போது இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அவ்வளோதான், மாற்றியாச்சு. ஸ்பூன் அதிலே போட்டு வச்சிடாதீங்க, எடுத்துருங்க. தேவைப்படுறப்ப போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்தி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.